இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணிக்கு புதிய கோச்சை செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டதா பிசிசிஐ சொல்லியிருக்காங்க. அப்போ ராகுல் டிராவிட்டோட நிலைமை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வர T20 வேர்ல்டு கப்போட ராகுல் டிராவிட்டோட பதவிக்காலம் அப்படிங்கிறது முடிவடைய இருக்கு. 2021 முதல்ல இருந்து ராகுல் டிராவிட் இந்திய அணியோட பயிற்சியாளராக இருக்காரு. இவரோட பதவிக்காலம் 2023 முடிவடைஞ்சது வேர்ல்டு கப்போட. ஆனாலும் T20 உலகக்கோப்பையை மனசில் வச்சு ராகுல் டிராவிட்டுக்கு 6 மந்த் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த எக்ஸ்டென்ஷன் தான் இந்த ஜூனோட முடிய போகுது. இதுக்கப்புறமா ராகுல் டிராவிட் வந்து பதவிக்காலத்தை நீட்டிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் புது கோச்சை வந்துட்டு 3 இயர்ஸ் கான்ட்ராக்டில் வந்து எடுக்கணும் அப்படின்னு பிசிசிஐ முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கான பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த 3 ஆண்டுகளில் இந்திய அணி நிறைய ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் விளையாட இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 2025 நடக்க போகிற சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் விளையாட வேண்டியிருக்கு. அடுத்தது 2027 வந்து மறுபடியும் 50 ஓவர் உலகக்கோப்பை போட்டி இருக்குது. இதுக்கு நடுவில் 2026 இன்னும் ஒரு T20 வேர்ல்டு கப் வேற வந்துடும். இதை தவிர்த்து ஒருவேளை இந்திய அணி தகுதி பெறும் பட்சத்தில் 2025 மற்றும் 2027 வந்து டெஸ்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேற விளையாட வேண்டியதாக இருக்கும். இது எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு தான் வந்து புது கோச்சை வந்து 3 இயர்ஸ் கான்ட்ராக்டில் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறதாகவும் ஜெய்ஷா வந்து சொல்லியிருக்காரு. இதுக்காக வந்து நிறைய கோச்சஸ்க்காக பார்த்துட்ருக்கோம். எஸ்பெஷலி வந்து இந்த தடவை ஃபாரின் கோச்சை ரெக்ரூட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்னும் வந்து ஜெய்ஷா சொல்லியிருக்காரு. ஃபாரின் கோச் அப்படின்னு சொன்னதுமே நம்மளோட மனசில் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வரது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிரேக் சாப்பல் தான். 2007 இந்திய அணி உலகக்கோப்பையில் ஒரு படுதோல்வியை சந்தித்ததுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் கிரேக் சாப்பல். இந்திய அணியில் நிறைய கொலாப்ஸ் பண்ணி பிளேயர்ஸ்குள்ளே இருந்த யூனிட்டியை ஸ்பாயில் பண்ண ட்ரை பண்ணதாகட்டும், நிறைய விமர்சனங்கள் அவர் மேலே முன்வைக்க வச்சது. எஸ்பெஷலி அப்போதைய கேப்டன் சௌரவ் கங்குலிக்கும் இவருக்கும் வந்து சுத்தமாக ஒத்து போகலை அப்படிங்கிறத வந்து நிறைய இடங்களில் வந்து கங்குலியே வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கடுத்து தான் நமக்கு வந்து 2017 இந்திய அணி உலகக்கோப்பையை வெல்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்த கேரி கிறிஸ்டன். இவர் வந்துட்டு அந்த டைமில் இந்தியாவுக்கு வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கோச்சாக இருந்தார். 2014 வந்து ஃப்ளெச்சர் தான் வந்து கடைசியாக வந்து நமக்கு இருந்த ஒரு ஃபாரின் கோச். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இந்தியன் தான் வந்து நமக்கு வந்து டீமோட ஹெட் கோச்சாக இருந்திருக்காங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லும்படி பார்த்தோம்னா ரவி சாஸ்திரி வந்து நிறைய காலகட்டங்களில் இந்திய அணி கூட வந்து ஒரு பயிற்சியாளராகவும் டீமோட டைரக்டராகவும் வந்து பயணம் செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமா அனில் கும்ப்ளே, அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ராகுல் டிராவிட் இருந்திருக்காரு. இதுல ராகுல் டிராவிட் வந்து அவரோட பையனுக்காக தான் வந்து இப்ப கோச்சிங் போஸ்ட் வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா அவரோட பையனும் ஒரு கிரிக்கெட்டர், இவருக்கு இப்ப 18 வயசு ஆகுது. சமித் வந்து கர்நாடகா அணிக்காக டொமஸ்டிக் கிரிக்கெட்ல வந்து களமிறங்க போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால பையனோட கரியரை ஷேப் பண்றதுக்காக ராகுல் டிராவிட் வந்து இந்த கோச்சிங் இந்தியன் டீமோட கோச்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வந்துட்டு விட்டுட்டு அங்க போறதாகவும் சொல்லப்படுது. இதுக்காக வந்து நிறைய கோச்சஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க இந்தியன் கிரிக்கெட் போர்டு. இதுல வந்துட்டு நிறைய முடிவுகள் வந்து எதுவுமே தன்னிச்சையா என்னால எடுக்க முடியாது, இதுக்கான ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றோம், அந்த கமிட்டி என்ன முடிவை எடுக்க போறாங்களோ அந்த முடிவுக்கு தான் வந்து நானும் உடன்பட போறேன் அப்படின்னு ஜெய்ஷா வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்பங்கள் வழங்கும் பணியும் வந்து விரைவில் தொடங்க இருக்கிறதாகவும் ஜெய்ஷா சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த 3 வருஷத்துல இந்தியன் கிரிக்கெட் டீமை வந்து யாரு வந்து தலைமை பயிற்சியாளராக இருந்து வழிநடத்த போறாங்க அப்படிங்கறது.